தம்பி டீ இன்னும் வரல. டிடிஐவி பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். சிக்கு புக்கு சிக்கு புக்கு பிக் பாஸ். எது பிக் பாஸா? சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆஹா, அடுத்த 3 மாதத்துக்கு அதாவது 100 நாளைக்கு நம்ம வீட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம வீட்டை மறந்து, வீட்டில் இருக்கிறவங்களை மறந்து, கூட இருக்கிற எல்லாத்தையுமே மறந்துட்டு, டிவியில் ரெகுலராக பார்க்குற ஷோ எல்லாத்தையும் கூட விட்டுட்டு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 4 வேளையாகட்டும், அங்கே மிஸ் பண்ணால் எங்கேயும் எப்பயும் பார்க்குற டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வரைக்கும் பிக் பாஸ் அப்படிங்கிற ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, மீம் பேஜுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வாழ வைக்க பிக் பாஸ் மூலமாக வந்துட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். இனி கண்டென்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. காலையில் எந்திரிச்சோம் கண்டென்ட் அது பாட்டுக்கு வந்துடும். அதேமாதிரி இந்தியன் ஆர்மி பற்றி கூட நம்ம இவ்வளோ பேசியிருப்போமான்னு தெரியாது, ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு இனிமேல் ஆர்மியை ஓப்பன் பண்ணி ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதிலிருந்தே தெரிஞ்சிருக்கணும் தமிழ் மக்கள் கிட்ட பிக் பாஸ் அப்படிங்கிற ஒன்று எவ்வளோ வரவேற்பு வாங்கியிருக்கு அப்படின்னு. நிறைய மொழிகளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சீசன் 15 சீசனாக இந்த பிக் பாஸ் வந்து நடந்துட்டு இருந்தால் கூட, தமிழில் ஒரு 4 வருஷமாக தான் இது நடந்துட்டு இருக்கு. அதுவும் போன சீசன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து கடுமையான சூழ்நிலையில் தான் நடந்துச்சு. ஏன்னா கோவிட்டு, அதனால் வந்து லாக்டவுன்லாம் இருந்துச்சு, நடக்குமான்னு கூட தெரியாமல் இருந்தபோது செப்டம்பரில் சும்மா மாசாக நடத்தினாங்க. எந்த ஒரு மக்களும் கூடாத மாதிரி வச்சுட்டு கமல் சார் மட்டும் வந்து நடத்திட்டு போனார். அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 5 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய ரூமர் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அது ரூமராக, இது உண்மையாக என்னன்னு தெரில, ஆனால் கூட நம்ம சிம்பு சார் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுவார் 5th சீசன் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஏன்னா கமல் சார் வந்துட்டு ஒருவேளை எம்எல்ஏவாக வின் பண்ணிட்டார்னா அவர் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் வந்துட்டு இப்போ வின் பண்ணாதனால அவர் தான் கன்ஃபார்மாக ஹோஸ்ட் பண்ண போகிறாரு, அது கன்ஃபார்ம். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 5 இயர் அக்ரிமெண்ட் இருக்குது. ஒருவேளை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து யார் வரப்போகிறாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கன்ஃபார்ம் இப்போ வந்து அவர் தான் வரப்போகிறாரு. சரி, என்னடா நீ வந்ததுலேருந்து வள வள கொலன்னு பேசிக்கிட்டே இருக்க, என்னதான் நியூஸு? பிக் பாஸ் சீசன் 5 நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கடுப்பாக இருக்கலாம். கன்ஃபார்மாக நடக்க போதும், அதாவது ஜூலை வந்து 1st வீக்கில் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் வந்து இருந்தால் கூட மறுபடியும் பெர்மிஷன் வாங்கி ரொம்ப சேஃபாக நடத்துகிற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கன்ஃபார்ம் நடக்க போதும், அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. அந்த வகையில் வந்துட்டு இப்போ மார்ச் மாதத்துலேருந்தே அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாம் வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் உண்மையும் கூட. அப்போ ஜூலை மாதத்துலேருந்து அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. ஏன்னா மக்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஐபிஎல்லும் இல்லைன்னு சொன்னோன்னே நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சீரியலெல்லாம் கூட வந்து எடுத்து வச்சதெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து அதெல்லாம் போட மாட்டாங்க, நம்ம இனிமேல் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்துட்டு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து எல்லாத்தையும் ஸ்ட்ரெஸ்ஸை போக்கும், எல்லோரும் சந்தோஷமாக கொஞ்ச நாள் டிவி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில தகவல்கள் வந்துச்சு, என்னென்னா குக்கு வித் கோமாளியில் இருந்தவங்கெல்லாம் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்துட்டு நம்ம கண்டஸ்டன்ட் யார் அப்படிங்கிறது வந்து கொஞ்ச நாளில் வெளியே வரும், அந்த அப்டேட்டையும் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆக இதான் விஷயம், இன்றைக்கான விஷயம் பிக் பாஸ் சீசன் 5 வந்து நடக்க போகுது ஜூலை மாதம் கன்ஃபார்ம், எல்லோரும் பார்க்க தான் போகிறோம், அதை தான் சொல்ல வந்தேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க, அப்புறம் டிடிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை வந்து உங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருங்க. வீட்லேயே இருங்க, ஸ்டே ஹோமு, ஸ்டே சேஃபு. நன்றி.